ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பலரோட ஒரு ட்ரீம் பேங்க் வந்து நமக்கு எஸ்பிஐயா இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எஸ்பிஐல அட்லீஸ்ட் கிளர்க்காக ஒர்க் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா அட் தி எண்ட் பிஓவா அஃபிஷியல் ஆஃபீஸராக நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்பிஐ தான் என்னோட ட்ரீம் பேங்க் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அடுத்து எல்லா எக்ஸாம்ஸும் வந்துகிட்டு இருக்கா, எல்பிபிஎஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இதில் ஃபாலோ பண்ணி அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் என்னது, எஸ்பிஐ தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஸோ 120 டேஸ் ஒரு 3 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் இங்கிலீஷில் பர்டிகுலராக இங்கிலீஷில் வந்து எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா எஸ்பிஐயில் கேட்கக்கூடிய இங்கிலீஷ் க்வெஸ்சன்ஸை வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாகவே பார்த்தோம் அப்படின்னா ஐபிபிஎஸ்ஸை விட எஸ்பிஐயோட இங்கிலீஷ் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், க்வெஸ்சன்ஸ் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம் தான் நம்ம கையிலையும் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் இருக்குது, ப்ரிலிம்ஸ் இருக்கும் எஸ்பிஐ அப்படின்னு சொல்கிறப்போ, மெயின்ஸ் இருக்கும், ஜிடி இருக்கும், இதை தாண்டி தான் என்ன இருக்கும், இன்டர்வியூ எனக்கு இருக்கும். ஸோ இதில் ஃப்ரம் த வெரி பிகினிங் ப்ரிலிம்ஸில் இருந்து இன்டர்வியூ வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே எனக்கு ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கிலீஷ். ஸோ ஆப்வியஸாக அதான் உண்மை. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் கூட ஓரளவுக்கு நம்ம தாண்டி வந்துட்டோம், குவான்ஸு அதே மாதிரி ரீசனிங்கை வச்சு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட ஜிடி அண்ட் இன்டர்வியூவில் நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம். வித்தவுட் அவர் இங்கிலீஷ் நாலேஜ் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷை வந்து என்ன செய்யணும், ஃப்ரம் த வெரி பிகினிங் நம்ம படித்தே ஆகணும். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்துட்டோன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் எப்படி கேட்குறாங்க, ஒரு 30 questions கேட்குறாங்க, 30 questions for 30 marks. நமக்கு டைம் லிமிட் 20 minutes தான், 20 minutes 30 questions for 30 marks. இதே இது மெயின்ஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டா, மெயின்ஸில் எப்படி கேட்குறாங்க, ஒரு 35 questions கேட்குறாங்க ஃபார் 40 marks. இதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேரிஸ் 2 marks அப்படின்னு சொல்லிட்டு. 40 marks டைம் ஃப்ரேம் எவ்வளோ, 40 minutes. யா 40 minutes. இதை தாண்டி மெயின்ஸில் எனக்கு இன்னொரு செக்கும் இருக்குது, என்னது, அது டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு செக்கும் எனக்கு இருக்குது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரெண்டு இருக்கும், எதர் இன் லெட்டர் ஃபார்ம், ஒன்று வந்து லெட்டர் ஃபார்ம், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பேராகிராஃப் ரைட்டிங் மாதிரி இருக்கும், எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே எவ்வளோ மார்க்ஸ், 50 marksக்கு கேட்குறாங்க. டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா 30 minutes கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எனக்கு இங்கிலீஷில் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து எப்படி கேட்குறாங்க, 30 questions for 30 marks, டைம் வந்து 20 minutes. அதே மாதிரி மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 35 questions for 40 marks, 40 minutes. ஓகேவா? இதை தாண்டி அதே மெயின்ஸில் எனக்கு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் கேட்குறாங்க, 2 questions for 50 marks, 30 minutes. இந்த 2 questions, ஒன்று வந்து லெட்டர், இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா எனது எஸ்ஏ ரைட்டிங். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இல்லைனா கூட எக்ஸாமோட மெயின்ஸ் டைம்ல நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ இதை தாண்டி பார்க்குறப்போ பாருங்க ப்ரிலிம்ஸ்ல. ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஆர்சி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஆர்சி. அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்லப்ஸ், அதாவது ஃபில்லர்ஸ். அடுத்த டாபிக் ஃபில்லர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி க்ளாஸ் டெஸ்ட். அதுக்கடுத்து பேராஜம்பிள்ஸ். அடுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா வெக்காப்ஸ் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது, வெக்காப்ஸ். அடுத்து எரர் ஸ்பாட்டிங். வேற என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கு, எரர் ஸ்பாட்டிங், டென்ஸு, சென்டென்ஸ் பேஸ் பண்ணி, ஓகேவா, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். ஓகேவா? இதெல்லாமே கேட்பாங்க. ஸோ இந்த 8 டாபிக் எனக்கு ப்ரிலிம்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின்ஸில்
மெயின்ஸ் சொல்லி எடுத்துட்டா எந்த டாபிக் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அகைன் ஆர்சி, கிராமர். கிராமர் ரொம்ப முக்கியம். கிராமர், அட்லீஸ்ட் பேசிக் கிராமராக எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வெர்பல் எபிலிட்டி, வேர்ட்ஸ் தான், ஓகேவா? அடுத்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். வேர்ட் அசோசியேஷன், வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி, ஓகேவா? வேர்ட்ஸ் ஸ்வாப்பாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேர்ட் யூசேஜாக இருக்கலாம். ஸோ வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி அகெயின் எனக்கு எரர் ஸ்பாட்டிங், க்ளாஸ் டெஸ்ட், ஃபில்லர்ஸ், ஓகேவா? ஸோ இந்த டாபிக் எல்லாமே காமனாக இருக்கிறது தான். ஸோ எத்தனை க்வெஸ்சன், எந்தெந்த டாபிக்ல இருந்து ரொம்ப இதாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ யூஸ்வலாகவே இந்த 8 டாபிக்ஸ் தான் எனக்கு, ஓகேவா? ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எல்லாமே இந்த 8-9, ஒரு 10 டாபிக்ல எனக்கு முடிஞ்சிடும். இங்கிலீஷே சிலபஸ் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ ஆர்சி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோன்னா, ஆர்சியில் வந்து பார்த்தோம்னா எனக்கு நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து மினிமம் 10 to maximum 15 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. க்ளாஸ் டெஸ்ட்டு, க்ளாஸ் டெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 10, இல்லை அப்படின்னா ஒரு 5 க்வெஸ்சன்ஸாக எனக்கு கேட்பாங்க. ஃபில்லர்ஸு மேக்ஸிமம் 5 கேட்பாங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங், எரர் ஸ்பாட்டிங் பார்த்தா மேக்ஸிமம் 5 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அகெயின் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைனா சென்டென்ஸ் கரெக்ஷன், இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து 5 க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, ஓகேவா? பேராஜம்பிள்ஸ், பேராஜம்பிள்ஸ் 5-6, மோஸ்ட்லி 7 இந்த மாதிரிலாம் கேட்கலாம். 5-6-7 அந்த ரேஞ்சில் கேட்பாங்க. அடுத்து வெக்காப்ஸ் பேஸ் பண்ணி, வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி, வெக்காப்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு மினிமம் 5 க்வெஸ்சன்ஸாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம், எஸ்பிஐயில் வந்து என்ன மாதிரியான டைம் ஃப்ரேம் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை க்வெஸ்சன்ஸு, எத்தனை அதுக்கு எவ்வளோ மார்க் அசோசியேட் பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணி என்ன பார்த்தோம், ப்ரிலிம்ஸ்க்கு என்ன டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், மெயின்ஸ்க்கு என்ன டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஆர்சி இருக்கு. ஆர்சியில் எனக்கு எப்படியும் ஒரு 8 க்வெஸ்சனாவது கேட்பாங்க, ஒரு 10 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்குறாங்கன்னா நமக்கு ரீட் பண்ணி அந்த பேசேஜில் இருக்கக்கூடிய அதே க்வெஸ்சனுக்கு அந்த ஆன்சர் அங்கேயும் இருக்குது எனக்கு. அப்போ ஒரு மினிமம் 5 க்வெஸ்சன்ஸாவது என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக போடுற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபில்லர்ஸு, 5 க்வெஸ்சன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக 2 க்வெஸ்சனாவது கரெக்டாக போட்டுடலாம். அதே மாதிரி தான் க்ளாஸ் டெஸ்ட்டும் மினிமம் 2-3 போட்டுடலாம், ஓகேவா? எரர் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா, எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு பேசிக் ரூலும், எனக்கு வாசிக்கிற கேபபிலிட்டி, ரீடிங் கேபபிலிட்டி இருந்தால் மினிமம் 3 க்வெஸ்சன் அக்யூரேட்டாக என்ன பண்ணலாம், நம்ம கரெக்டாக போடலாம். அடுத்து பாருங்கள், வெக்காப்ஸ் பேஸ் பண்ணி, வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி கேட்குறாங்க, ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா மினிமம் 2 க்வெஸ்சன்ஸாவது எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அது கூட தெரியாமல் நமக்கு கண்டிப்பாக இருக்காது, மினிமம் 2 எனக்கு இருக்கும். இதெல்லாமே நான் சொல்கிறது மினிமம் எண்டு, ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் இவ்வளவாவது நமக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா. அடுத்து பாருங்க, ஃபில்லர்ஸ் பார்த்துட்டோமா, க்ளாஸ் டெஸ்ட் பார்த்துட்டோம், ஆர்சி பார்த்தாச்சு, பேராஜம்பிள்ஸ், பேராஜம்பிள்ஸ் இல்லாத க்வெஸ்சன்ஸ் இருக்குமா? ஸோ பேராஜம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த பேராஜம்பிள்ஸ்ல எனக்கு பிகினிங் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம், லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம், அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டாவது சீக்வன்ஸில் கண்டுபிடிச்சிடலாம். இதை தாண்டி இருக்கக்கூடிய மத்த க்வெஸ்சன்ஸுக்கு வந்து இதுவா அதுவான்ற குழப்பம் இருந்தால் கூட எனக்கு அந்த பிகினிங்கை கண்டுபிடிச்சிடுவேன், எண்டிங்கை கண்டுபிடிச்சிடுவேன். ஸோ அப்போ மினிமம் பேராஜம்பிள்ஸில் 2 க்வெஸ்சன்ஸ் போடலாம். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டாங்க, பேராஜம்பிள் கேட்காம சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கேட்டிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி 5 க்வெஸ்சன்ஸுமே போடுற மாதிரி தெரிஞ்சிருந்துருக்கணும். ஏன்னா சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். அதே மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்டாங்கன்னா, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் இந்த மாதிரி டாபிக்ல இருந்து கேட்டாங்கன்னா அகெயின் மினிமம் 5 க்வெஸ்சன்ல அட்லீஸ்ட் 3 எனக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். இந்த 3 க்வெஸ்சன்ஸுமே எப்படிதான் இருக்கும் போது, எனக்கு பேசிக் கிராமர்ல இருந்தும் என்னோட ரீடிங் கேபபிலிட்டியில இருந்தும் மூலமாவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேசிக்கா இருக்கக்கூடிய இந்த 3 க்வெஸ்சன்ஸை நான் அட்டன் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்க எத்தனை க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்றோம், 5, 6, 7, 8, 9, 10, இது வரைக்குமே 10 அட்டன் பண்ணியாச்சு. அகெயின் 3, 5, 7, அகெயின் ஒரு 10-15, ஓகேவா? அப்போது எனக்கு ஆன் அன் ஆவரேஜ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 20+ வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா அக்யூரேட்டாக போடுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இஃப் யூ ஃபாலோ, இஃப் யூ ப்ராக்டிஸ் ரெகுலர்லி, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ஒழுங்காக படிக்கிறோம் அப்படின்னா 20+ க்வெஸ்சன்ஸ் அக்யூரேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு
நிறைய வீடியோஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாபிக் வைஸா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே போதுமானது, ஓகேவா? ஸோ என்ன கேட்டா வெக்கப்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் வந்து என்ன பண்றோம்னா நம்ம ஆன்லைன்லயே படிச்சுட்டு இருக்கோம். இதை தாண்டி கிளாஸஸ்ல என்ன பார்த்திருக்கோம், எல்லா டாபிக்ஸையுமே டீப் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே என்ன பண்றோம் அப்படின்னா டாபிக் வைஸா, எக்ஸாம் வைஸா, லெவல் வைஸா செக்ரிகேட் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம், அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா இங்கிலீஷை வந்து ஒரு பிரச்சனையா நம்ம வச்சிருக்க தேவையில்லை. இது வரைக்கும் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல பிரச்சனையா இருந்திருந்தா கூட இதை ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கிலீஷ் நம்ம கண்ணுக்கு ஒரு பிரச்சனையா தெரியாது, ஓகேவா? ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.